தீரன், எப்படி போஸ்டில் சொல்கிறாங்களோ பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ் அப்படின்ட்டு, போலீஸ் அவங்க பேக்ரவுண்டு, அவங்களோட சர்வீஸ், அவங்களோட லைஃப் டைமில் அவங்க பார்க்குற கேசஸ் எல்லாமே வந்து நிச்சயமாக நிறையா ஆச்சரியத்தை கொடுக்குது. என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாத மாதிரி, நத்திங் கேன் பி ஆஸ் ரியல் ஆஸ் ட்ரூ இன் இவெண்ட்ஸ் மாதிரி, எவ்வளோ தான் உட்காந்து கற்பனை பண்ணாலும் நிஜமாகவே நடக்கிற விஷயங்கள் வந்து நம்மளை பிரமிக்க வைக்கும். கண்டிப்பாக நம்மளை வந்து இன்னும் வாயடைச்சு போயிடுவோம். அதுதான் இந்த படத்தில் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு ஃபைலை வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமானவங்க ஒரு 20 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இது முக்கியமான பதிவு அப்படி நான் நினைக்கிறேன். படமாக நிச்சயமாக வந்து ரொம்ப அழகாக காப் ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம், நான் நிறையா பண்ணியிருக்கேன், கார்த்தி பண்ணியிருக்கு, நிறைய இதுக்கும் பார்த்துருக்கோம். பட் மறுபடியும் வினோத் அவர்கள், டைரக்டர் வினோத், எப்படி சதுரங்க வேட்டையில் வந்து அவரோட ரைட்டிங் வந்து பேசப்பட்டதோ, அவரோட டிரெக்ஷன் வந்து பேசப்பட்டதோ, இதுலேயும் அவரோட பதிவு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. கம்ப்ளீட்லி என்ஜாய்டு திஸ் ஃபிலிம். ஜிப்ரானோட மியூசிக்கும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. சத்யா கேமரா ஒர்க்கும் வந்து ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய்டு த ஹோல் ஃபிலிம். அந்த டெரெயின்லாம் பார்த்ததே இல்லை, ஒரு ராஜஸ்தானில் அப்படி ஒரு டெரெயின் வந்து பார்த்ததே இல்லை. இட் வாஸ் என்ன சொல்கிறது, ஒரு பிரமிப்பாகவே தான் இருந்துட்டு இருந்தது படம் பார்க்க பார்க்க. ஏன்னா ரியல் லைஃப்பில் இது நடந்துச்சா, இது உண்மையாக நடந்துச்சா, இப்படி ஒரு கேஸ் நடந்துச்சா, இது மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களா, எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, என்ன இது ஒரு எவிடென்ஸா, இந்த எவிடென்ஸ் வச்சு எப்படி தேடினாங்க அப்படிங்கிற மாதிரி. எவ்ரி டைம் யூ வாட்ச் எவ்ரி சீன், எவ்ரி திங் அன்ரிவில் ஆகும் போதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஆளுங்க பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அவர் வந்திருந்தார், ஒரு ஃபிங்கர் பிரிண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்படி இருந்தது அவரோட சர்வீஸ். ஏன்னா யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது அவர் அவரோட வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக போய் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் இருக்கிற கைரேகைகளை பார்த்து உடனே சொல்லுவாராம், இது வந்து இந்த கைரேகை கிடையாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவர் என்ன ஒரு மெமரி பவர் இருக்கும், என்ன ஒரு டேலண்ட்டு, இதெல்லாம் வெளியில் தெரியவே தெரியல. இந்த படம் மூலமாக நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியுது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு மறுபடியும் ஒரு ஒரு புதுசாக ஒரு டோர் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது எனக்கு இந்த படம் பார்க்கும் போது. ஸோ நிச்சயமாக பாருங்கள். ட்ரூ இவெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு அழகான கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ட்ரீம் வாரியர்ஸ் இஸ் மேக்கிங் சச் ஃபிலிம்ஸ். ஆல் தி பெஸ்ட். அது இந்த வாரம், அடுத்த வாரம்லாம் மழை இல்லைன்னு நினைக்கிறேன். தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. இது ரொம்ப நல்ல மூவி வந்துச்சு. அந்த ஆக்சுவலாக நாங்கள் தான் அந்த லீட் பண்ணோம், அந்த பவரியா டீம். இந்த எப்படி சம்பவங்கள் நடந்தது அது நல்லா ஒரு அந்த டாக்குமெண்ட், அந்த ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக ஸ்டோரி அங்கே வந்துட்டு, டெக்னிக்கல் ஒரு போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபுல்லாக ஸ்டோரி வந்துருச்சு. அதே சமயத்தில் அந்த ஃபில்ம் எப்படி அது பண்ணுறதுக்கு அதை எல்லாம் கம்பைன் பண்ணிவிட்டு ரொம்ப 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 நல்லா இதை வந்தது. அதை ஆக்சுவலி மிஸ்டர் கார்த்திக் நான் பாராட்டணும், ரொம்ப ரொம்ப பாராட்டுகள். அதை ஆமாம், வினோதன் கார்த்திக் ரெண்டு பேரும் பாராட்டணும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. அந்த ஆக்சுவலாக எப்படி நடந்தது ஆரம்பத்துலேருந்து, பவரியாஜ் எப்படி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க சம்பவம் இங்கே தமிழ்நாடுல 10 வருஷம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பிறகு எப்படி நாங்கள் அந்த டீம் இங்கே கொண்டு போய்ட்டு அவங்க பிடிச்சிருக்கோம், அந்த எப்படி நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம், ரெண்டு பேர் என்கவுண்டர் பண்ணோம் அங்கே 13 பேர் கரெக்டாக அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் இதிலெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அப்புறம் இதே மாதிரி நீங்கள் அந்த லவ் ஸ்டோரி இருக்க பாருங்கள், அதே உண்மை தான். ஆக்சுவலி நம்ம எங்களுக்கு திருவள்ளூர் டிஎஸ்பி இருந்தார் விஜயகுமார், ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் அவருக்கு கல்யாணம் ஆனது. அப்போ நான் வந்து இதில் டீமில் கூப்பிட்டு போனோம். ஸோ ஒரு 3 மாதம் அங்கே இருந்தார். ஸோ அதில் ஒரு எவ்ரி திங் இஸ் ஆல்மோஸ்ட் ரியல், எவ்ரி திங் இஸ் ரியல். அண்ட் திஸ் இஸ் ஹவ் தி பவரியாஜ் ஆப்ரேட்டிங். அண்ட் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் ஆக்டிங் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ கமாண்டோ ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்கன்னு அன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கு. அந்த ஹார்ஸ் அண்ட் அதெல்லாம் நீங்கள் அந்த சீன் எல்லாம் பார்த்தா ஆல்மோஸ்ட் சோலோ ஃபிலிம் மாதிரி, இந்தியில் சோலோ ஃபிலிம் இருக்குது அந்த மாதிரி. இவ்வளோ ஒரு ஹார்ஸ் ரைடிங், கமாண்டோ ட்ரைனிங் இவரெல்லாம் இப்போது பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு ஒரு பெரிய விஷயம். இந்த தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஸோ குட். இட்ஸ் எ டெக்னிக்கலி, பியூர்லி டெக்னிக்கலி போலீஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ ஐ ரியலி அப்ரிசியேட் தேர் டீம் அண்ட் இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ப்ரொடக்ஷன். ஸோ அண்ட் அவர் ஆல் தி போலீஸ் பீப்புள் பர்டிகுலர் தோஸ் ஹூ ஆர் வித் அஸ் தே வில் லைக் இட் ஆல்வேஸ். அண்ட் மிஸ்டர் தனஞ்சலியன் ஹூ ஹாஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அவர் ஹீ ஹாஸ் ஆக்டட் ஹிம்செல்ஃப். அவர் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டுபிடிச்சார் அங்கே ஆக்ரா ஜெயிலுக்கு.
So it was a great experience. Tamil Nadu police deserves a big recognition. I don't think any other state police would have been able to do like this. So we really feel proud that ninga evlo recognition kuduthirkeenga and the movie adha create pannittu engalukku oru periya government vishayam andha. So all police people will really appreciate that. So thank you very much. It's a wonderful, wonderful, wonderful thing. Thank you.